டோக்கியோல ஒலிம்பிக் தொடர் சுவாரஸ்யமா நடந்துட்டு வருது. இந்த தொடர்ல இந்திய அணி ஒரே ஒரு வெள்ளியை மட்டும் வின் பண்ணிருக்காங்க. அதற்கப்புறம் தற்போது வரை மெடலுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் இன்னொரு மெடல் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு. பெண்கள் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்துல காலிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க இந்தியாவின் பி வி சிந்து. ஆனா காலிறுதி போட்டி வால்வாசாவா ஆட்டமா தான் இருக்கும். இந்தியாவின் பி வி சிந்துக்கு எதிராக ஆடப்போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த அகானே யாமகுச்சி தான். உலகின் நான்காம் நிலை வீராங்கனையா அவங்க தான் இருக்காங்க. இந்தியாவின் பி வி சிந்துக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த அகானே யாமகுச்சி ஆட்டத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. டோக்கியோ ஒலிம்பிக் தொடர்ல இந்தியாவுக்காக மெடலை கண்டிப்பா வாங்கி தருவாங்கன்ற நம்பிக்கை பட்டியல்ல முதலிடத்துல இருக்கிறதே பேட்மிண்டன் வீராங்கனையான பி வி சிந்து தான். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. லீக் போட்டியில சூப்பரா வின் பண்ணி தற்போது காலிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு மெடலை வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆட்டத்தை மட்டும் வின் பண்ணணும். அந்த ஆட்டத்தை வின் பண்ணிட்டா தங்கமோ வெள்ளியோ வெண்கலமோ ஏதாவது ஒரு பதக்கம் கண்டிப்பா உறுதியாயிடும். இந்த நிலையில தான் திறமை வாய்ந்த ஜப்பான் அணியின் வீராங்கனையை நாளை நேருக்கு நேர் மல்லுக்கட்ட இருக்காங்க பி வி சிந்து. கடந்த மார்ச் மாதம் நடந்த ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் 2021 தொடர்ல இதே மாதிரி காலிறுதி போட்டியில சிந்துவும் யாமகுச்சும் மோதினாங்க. அந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு 16-21, 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சிந்து அரையிறுதிக்கு போனாங்க. அந்த போட்டியிலேயே பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. அதனாலே நாளை நடக்கக்கூடிய இந்த மேட்சுக்கும் சரியான எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் பி வி சிந்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத.